ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2999 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாவே ஆடி ஆஃபர்ல. ஆனா இந்த 19 இன்ச்சஸ் இது வந்து இந்த யூடியூப் சேனல் மென்ஷன் பண்ணி வரவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் ஃபுல்லாவே ஐபிஎஸ் மாடல் டிஸ்பிளே மாடல் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3999 ரூபாய். அதோட ரேட் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 12500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா 13500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 512 GB மெமரியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ரேட்டு 15000 ரூபாய் ஃபுல்லாவே. ஷாப்புக்கு வந்திருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இளம் மார்க்கெட்டிங் அவங்க யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடி மாதங்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆடி ஆஃபர் தான் போட்டுட்ருக்காங்க. இது வந்து இந்த ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 1 மந்த் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸுக்கு வந்துடும். ஸோ இந்த 1 மந்த் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டிவியோட ரேட்டு 2000 ரூபாய் 2500 ரூபாய் ஃபுல்லாக லெஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது எங்களுக்கு வர ரேட்டு வந்து வெறும் ப்ராஃபிட் 500 ரூபாய் ப்ராஃபிட்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதான் பார்த்துக்கோம். இதோட அட்ரஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா மணிக்கூண்டு போகிற சைடு வந்தீங்கன்னா முத்துசாமி வீதினு ஒரு கட்டு ஒன்று, அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் லாட்ஜ் தாண்டி ஒரு 50 மீட்டர் வந்தீங்கன்னா முத்துசாமி வீதினு ஒரு கட்டு ஒன்று திரும்பும். ஸோ அந்த கட்டில் திரும்பினோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கடையே அம்மன் ஏஜென்சிஸ் இருக்குது. ஸோ அந்த போர்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு கடை. ஸோ இதுதான் கடையோட லொக்கேஷன்ஸ். அந்த கட்டில் திரும்பினோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அம்மன் ஏஜென்சின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த கடை தான் நமக்கு ஷாப், டிவி ஷாப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உள்ள 2999 ரூபாய் 3000 ரூபாயிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்ட் ஆகுது டிவியோட ப்ரைஸ். ஸோ அதெல்லாமே பார்க்கலாம். நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவி வாங்குறது எல்லாமே ஃபுல் அண்ட் வாரண்டி கார்டு தான் இப்போ மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ எல்லாம் பில்லெல்லாம் கிடையாது, பில்லும் தருவாங்க. ஸோ வாரண்டி கார்டு தருவோம். வாரண்டி கார்டுங்கிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் டிவி ஏதாச்சும் ப்ராப்ளம், ஸோ ஏதாச்சும் ஃபால்ட் ஆயிடுச்சு, ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், இல்லை சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரண்டி கார்டு தான். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதை காமிச்சிங்கன்னா தான் வர்றவங்க சர்வீஸ் பாய் எல்லாமே உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ணி தருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 17 இன்ச்சஸ் பார்த்துட்ருக்கோம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஹெச்டி சேனலில் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து நான் ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே ஸ்மார்ட் ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நார்மலாக நீங்கள் பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், அடுத்த மூவிஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்கலாம் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம், சன் டைரக்ட்டு மற்றபடி எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் போர்டு கிடையாது. இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு 2999 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆடி ஆஃபரில், இந்த மாதம் ஆடிங்கிறனால ஸோ ஃபுல்லாகவே ஆடி ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் மட்டும்தான். ஸோ அடுத்த மந்த் வந்து கேட்டிங்கன்னா இந்த ஆஃபர் ஃபுல்லாகவே கிடையாது, ஒன்லி இந்த மந்த்துக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 20 சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளம் மார்க்கெட்டிங் அவங்களுக்கும் வெளியாக கொடுத்துருக்கிறது ஃபுல்லாகவே. ஏன்னா அவங்கள பார் கோட் மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். இந்த சேனல் தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்பில் தான் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ரேட்டு. இல்லை நார்மலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 4500 ரூபாய் 5000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பார் கோடிங் மாதிரி கேட்குறோம், ஃபுல்லாகவே ஸ்க்ரீன்ஷாட்ன்ற மாதிரி கேட்குறோம். ஸோ அது கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ரேட்டு கன்ஃபார்மாக பண்ணி தருவாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து 19 இன்ச்சஸ், இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் சேம் நார்மல் நான் ஸ்மார்ட் மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஏபி கனெக்ஷன்ஸ் இருக்கும், ஹெச்டிஎம்ஐ போட்டு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். கேமரா யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்து சிஸ்டமாக மானிட்டராக விஜய கனெக்ஷன்ஸும் இருக்கும், மானிட்டராக யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சேம் ஃபுல் ஹெச்டி தான். ஆனால் இந்த 19 இன்ச்சஸ் இது வந்து இந்த யூடியூப் சேனல் மென்ஷன் பண்ணி வரவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய் ஃபுல்லாகவும், 20 சேனல்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இளம் மார்க்கெட் அவங்க சேனல்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணி வரவங்களுக்கு இது வந்து 3500 ரூபாய் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஆடி மாதங்கிறனால ஃபுல்லாகவே இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கு பார்த்திங்கன்னா நார்மல் ரேட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதம் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த ஆஃபர் ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 22 இன்ச்சஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஸ்பிளே ஃபுல் சைஸில் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் ஸ்பீக்கர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஸ்பிளே டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் சேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் தான், உங்களுக்கு ஆடியோ பின் எல்லாமே இருக்கும், உங்களுக்கு ஏவி கனெக்ஷன்ஸ் ஹெச்டிஎம்ஐ போட்டு எல்லாமே இருக்கும், விஜே கனெக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக மானிட்டர் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது 22 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7500 ரூபாய்க்கு ஃபுல்லாகவே 20 சேனல் மென்ஷன் பண்ணி வரவங்களுக்கு, இளம் மார்க்கெட்டிங் அவங்க சேனல் மென்ஷன் பண்ணி வரவங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 7500 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஃபுல்லாகவே. இது நோ ஹோம் டெலிவரி, டேரெக்டாக வந்து எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த ரேட்டு. அப்படி சப்போஸ் எனக்கு டெலிவரி வேணுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து மதுரை கன்னியாகுமரி அந்த சைடு வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா, ஸோ மதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அடிஷனலாக வாங்குவோம். ஸோ அதே மா கன்னியாகுமரி அந்த சைடு மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ஹோம் டெலிவரி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். ஸோ பஸ் சார்ஜ் எவ்வளோ ஆகுதோ ஸோ அதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 21 இன்ச்சஸ், இதுவும் சேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
உங்களுக்கு சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா மானிட்டர் டைப்பாக கொடுத்துருப்பாங்க. இதுவும் உங்களுக்கு ஐபிஎஸ் டிஸ்பிளே உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பார்த்து எல்லா டிவியும் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ரேட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே ஐபிஎஸ் மாடல் டிஸ்பிளே மாடல் தான் கொடுத்துட்ருக்காங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3990 ரூபா ஃபுல்லாக ஃபுல் இறகு சேனல் மென்ஷன் பண்ணி வரவங்களுக்கு, அப்புறம் இளம் மார்க்கெட்டிங் அவங்களுக்கு சேனல் மென்ஷன் பண்ணி வரவங்களுக்கு 3990 ரூபா ஃபுல் அண்ட் ஃபுல் பார் கோட் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும், உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த ஆஃபர் ரேட் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எச்சா ரேட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி 4000 ரூபா சொல்கிறாங்க, 4500 ரூபா 5000 ரூபா சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் டேரெக்டாக காமிச்சிங்கன்னா உங்களுக்கு நார்மல் ரேட் 4000 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 32 இன்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து 5 டைப்பான வெரைட்டிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 GB RAM மெமரியில் இருக்குது, 1 GB RAM மெமரியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஐபிஎஸ் டிஸ்பிளே மாடலில் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு ரேட் நான் சொல்லிடுற பாருங்கள். இதே உங்களுக்கு இதே மாதிரி மாடலில் 32 இன்சஸ்லேயே நார்மல் எனக்கு ஸ்மார்ட் இல்லை நார்மல் ஸ்மார்ட் மட்டும் கிடைக்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10500 ரூபாய்க்கு கிடைக்கும் ஃபுல்லாகவே. இறுதி சேனல் அவங்க மென்ஷன் பண்ணி இளம் மார்க்கெட்டிங் அவங்க சேனல் மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு நான் ஸ்மார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10000 ரூபாய்க்கு ஃபுல்லாகவே கொடுத்தலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 இன்சஸ் அதுலேயே உங்களுக்கு ஸ்மார்ட் அந்த மாதிரி ஒரு மீடியம் பட்ஜெட்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து 512 RAM மெமரியில் இருக்குது. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 12500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. பார்த்தீங்கன்னா இது நார்மல் டேஸில் வந்து இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 13500 ரூபா. ஸோ இப்போ இருக்க ஆடி ஆஃபருக்காக உங்களுக்கு ஃபுல்லாகவே 1000 ரூபீஸ் எல்லாமே கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட ரேட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 12500 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கே அடுத்த மாடல் உங்களுக்கு 4K டைப்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்ஜி மாடல் டைப்லேயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது 4K டைப் மாடல் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஐபிஎஸ் மாடல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு 13000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஃபுல்லாக. இப்போ வந்து ஆடி ஆஃபர்ன்றனால உங்களுக்கு ஃபுல்லாக 13 ரூபாய்க்கு நார்மல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 14500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறது. இப்போ ஆடி மாதம் ஆஃபர் போயிட்டுருக்கனால உங்களுக்கு 13000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இது 4K மாடல் நார்மலாக உங்களுக்கு 4K டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இது நார்மல் ஃபுல் ஹெச்டிலேயே உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு மாடல் இருக்கும், அதுவும் உங்களுக்கு ஃபுல் ஹெச்டிலேயே வர மாதிரி இருக்கும். சேம் அதுக்கடுத்து இன்னொரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம்லெஸ் மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டிவிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் மாடலில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்லெஸ் மாடலில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் மாடல் உங்களுக்கு 1 GB RAM 8 GB ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 9.0 இருக்கிற மாடல் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9.0 இருக்குது. சேம் அது இந்த மாதிரி மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.0 மாடல் இருக்கும். ஸோ அதனால் அது ரேட் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 9.0 ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி A+B பேனலில் கொடுத்துருக்காங்க. லிங்கிங் டைப்பு உங்களுக்கு லைட் ஸ்டேக் மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஎஸ் பேனல் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். இந்த ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 13500 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே நார்மல் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15000 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. இதே இறங்கு சேனல் இளம் மார்க்கெட்டிங் அவங்க மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது 13500 ரூபாய்க்கு கன்ஃபார்மாக கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கான ஃபிக்ஸட் ரேட்டு. ஸோ இதே நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ரேட்டு தான் வந்து. இதோட டிவியோட நார்மல் ரேட் பார்த்தீங்கன்னா 15000 ரூபா சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் மந்த் வந்தீங்கன்னா. ஸோ இதே இந்த இந்த ஆடி ஆஃபருங்கிறனால ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13500 ரூபாய்க்கு சேல் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 40 இன்சஸ் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இதுவும் 1 GB RAM இருக்குது, 512 RAM மெமரியில் இருக்குது. உங்களுக்கு 512 RAM மெமரி வந்துச்சுன்னா 4 GB ஸ்டோரேஜில் வரும், அதே உங்களுக்கு 1 GB RAM வந்துச்சுன்னா 8 GB ஸ்டோரேஜில் வரும். இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறையா கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 GB RAM வந்துடும் மாடல் தான். ஒரு 1 GB RAM 8 GB ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 9.0 இருக்குது. எல்லா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 இன்சஸ் வரைக்குமே 9.0 வெர்ஷன் தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இயர் கேஷ் பண்ணுறதுக்கான டைம் லிங்கும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து டிவி அசிஸ்டன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் நீங்கள் பென்ட்ரைவ் வேணால் மாட்டும் போது ஏதாச்சும் வைரஸ் வேணால் உங்களுக்கு ஓவர் ஆச்சுன்னா ஸோ க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நார்மலாக உங்களுக்கு ஆப் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஏதாச்சும் அப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நார்மலாக மீடியா வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறது. அதில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து நார்மலாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பு நெட்ஃப்ளிக்ஸு இதெல்லாமே நார்மலாக இதில் இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். ஏதாச்சும் அப்ளிகேஷன்ஸ் அமேசான் ப்ரைம் வீடியோ ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் அப்ளிகேஷன்ஸ் ஜி5 அந்த மாதிரி ஏதாச்சும் அப்ளிகேஷன்ஸ் சொன்னால் டேரெக்டாக ஆப் ஸ்டோர்னு உங்களுக்கு லிங்க் இருக்குது. ஸோ அதை போய் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 512 RAM மெமரியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதோட ரேட்டு 15000 ரூபா ஃபுல்லாகவே. இறுதி சேனல் மற்றும் இளம் மார்க்கெட்டிங் உங்கள் மென்ஷன் பண்ணி வந்தீங்கன்னா பார் கோட் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அவங்க மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ரேட் பண்ணி தருவோம், 15000 ரூபாய்க்கு பண்ணி தருவோம். 512 RAM மெமரி அது மென்ஷன் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். 512 RAM மெமரி இதிலே உங்களுக்கு 1 GB RAM மெமரியில் எல்லாம் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வரும், உங்களுக்கு 16000 ரூபாய்க்கு பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கு எதுக்கு டிஃப்ரென்ஸ் தான் ஒரு ரேம் ரோம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது 512 RAM மெமரிங்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 1 இயர் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஹேங்கிங் டைப்பில் வரும். ஸோ அதுவே நீங்கள் 1 GB RAM எடுத்துக்கிட்டே உங்களுக்கு நீங்கள் எத்தனை வருஷம் எவ்வளோ யூஸ் பண்ணினாலும் எவ்வளோ ஸ்டோர் பண்ணி எது யூஸ் பண்ணினாலும் உங்களுக்கு டிவி மேக்ஸிமம் ஹேங்கிங் எதுவுமே ஆகாது. இதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதுலேயே 40 இன்ச்சஸ்லேயே உங்களுக்கு விண்டோஸ் மாடல்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லாகவே. ஸோ இந்த மாதிரி மாடல் உங்களுக்கு வரும்.
இது வந்து விண்டோஸ் மாடல் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் 1 GB ரேம் 8 GB ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 9.0 தான் வரும். ஃபுல்லாக சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் இருக்குது, இதே எடுக்கணும் எடுத்துக்கலாம் அதை எடுக்கணும் எடுத்துக்கலாம். ஸோ சேம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பார் கோட் மேக்ஸிமம் கண்டிப்பாக நான் சொல்லிட போகிறேன், அந்த பார் கோட் மென்ஷன் பண்ணி வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ரைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க கடையில், ஸோ பார்த்தீங்கன்னா டீலர்ஸ் அவங்க நிறைய பேர் வருவாங்க. ஸோ நீங்கள் ரேட் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா 17,000 ரூபா 18,000 ரூபா வரைக்கும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இல்லைங்க இந்த மாதிரி யூடியூப் சேனல் பார்த்துருக்கீங்க பாருங்கள் ஸ்க்ரீன் ஷாட்னு காட்டும்போது தான் பார்த்தீங்கன்னா ஓ அப்படிங்களான்னு சொல்லிட்டு நார்மல் ரேட் ஃபைனல் ப்ரைஸ் பண்ணி தருவோம், 16 ரூபாய் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்காக தான் பார் கோட் கண்டிப்பாக மென்ஷன். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா 17,000 ரூபா சொல்கிறீங்க, ஆனால் நார்மலாக வந்து கேட்டால் 17,000 ரூபா வரைக்கும் சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ண சொல்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி காமிச்சிட்டிங்கனாலே டேரெக்டாக என்ன ப்ரைஸ் சொல்லியிருந்தாலும் அந்த ப்ரைஸு கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 43 inches சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம்லெஸ் மாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் மாடலில் வந்துருக்கும், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரேம்லெஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க. இதிலே உங்களுக்கு சேம் பார்த்தீங்கன்னா 512 RAM மெமரியில் இருக்குது, 1 GB ரேம் மெமரியில் இருக்குது, 2 GB RAM வரைக்கும் இருக்குது. ஸோ 43 inches மட்டும்தான் உங்களுக்கு 43, 55 ரெண்டு மாடலில் மட்டும்தான் உங்களுக்கு 2 GB RAM கொடுத்துருக்காங்க. ஸோ 43, 2 GB RAM வரைக்கும் இருக்குது. சேம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஃப்ரேம் சொல்லுவாங்க, உங்களுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் சவுண்ட் பார் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2 GB RAM வரும். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா இது 512 RAM மெமரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 19,999 ரூபா பண்ணி தருவாங்க, 20,000 ரூபா அதாவது. அதுவே அதுக்கு அடுத்த மாடல் 1 GB ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,999 ரூபா, ஒரு 1,000 ரூபா டிஃப்ரென்ஸ் ஆகும், 21 ரூபா கிட்ட வரும். ஸோ இதுக்கு அடுத்தது கோல்டன் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ஃப்ரேம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 GB RAM, அது வந்து 25,000 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறது. இந்த இறகு சேனல் மற்றும் இளம் மார்க்கெட்டிங் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி இருந்தாங்களா அவங்களுக்கு வந்து 22,000 ரூபாய்க்கு வரைக்கிறதுக்கு 3,000 ரூபா லிஸ்ட் பண்ணி 22,000 ரூபா வரைக்கும் பண்ணி தருவாங்க. நோ ஹோம் டெலிவரி, அப்படி ஹோம் டெலிவரி நம்ம கண்டிப்பாக வேணுன்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கான அடிஷனல் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மாதிரி பஸ் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மாதிரி கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 or 200 குள்ளே ஒரு 500 குள்ளே உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம். பட் ஃபிட்டிங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் உங்களுக்கு, ஃபிட்டிங்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க. அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக வந்து பார்த்துருக்கீங்க எனக்கு இந்த டிவி தான் வேணுன்ற கன்ஃபார்ம் பண்ணி மேலே வந்து உங்கள் நேம் அட்ரஸ் எல்லாம் எழுதி சிக்னேச்சர் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிவி புக்கிங் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு 500 or 1,000 rupees கேட்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா புக்கிங் அதாவது ராமேஸ்வரம் அந்த இடத்துல புக் பண்ணுறவங்க 1 ரூபா கூட அட்வான்ஸுன்ற பேர் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக உங்கள் அட்ரஸ் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து நாங்களே இன்ஸ்டாலேஷன் வீட்லேயே வந்து பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15 inches பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லாக. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே சவுண்ட் பார் டைப்பில் இருக்குது, பட் நார்மல் டைப்பில் இருக்குது, உங்களுக்கு 1 GB RAM மெமரியில் இருக்குது, 4K மாடல் இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 different வெரைட்டிஸில் இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றுனா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 512 RAM மெமரியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து நார்மலாக உங்களுக்கு 4 GB ஸ்டோரேஜோடு கொடுத்துருப்பாங்க, அது 4K கிடையாது, 2 GB தான் வரும். ஸோ அதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24,000 ரூபாய் பண்ணி தந்துட்டுருக்காங்க ஃபுல்லாகவே. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இல்லாமல் நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா அதோட ரேட் வந்து 26,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறது. ஸோ இப்போ ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கனால பார்த்தீங்கன்னா அதோட ரேட் வந்து 24,000 ரூபாய் பண்ணி தந்துடுவோம். இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு 1 GB RAM மாடல் அந்த மாதிரி மாடல்கள்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து 25,000 பண்ணி தந்துட்டுருக்காங்க. 1 GB RAM 8 GB ஸ்டோரேஜ், உங்களுக்கு சவுண்ட் பார் கிடையாது, அது நார்மல் டேக் சவுண்ட் பார், எனக்கு சவுண்ட் பாரோட வேணுன்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து 27,999 ரூபா ஃபுல் அண்ட் ஃபுல் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் பார் டைப்பில் வந்துடும், உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா டால்பி சவுண்ட் எஃபெக்ட்டோட எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டால் வந்துடும். ஸோ அப்படிங்கும்போது சவுண்ட் பாரோட கேட்டிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவ் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த சவுண்ட் பார் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் டைப்பில் அப்படி கொடுத்துருக்காங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா பேக் டைப்பில் உங்களுக்கு சவுண்ட் பார் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் சவுண்ட் பார் தான், உங்களுக்கு அதுவும் சவுண்ட் பார் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபிரேம்னு சொல்லுவாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29,000 ரூபாய் கிட்ட வரும் உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில். நார்மல் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32 வரைக்கும் சேல் பண்ணுறது. இதே உங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கும். இதுவும் சேம் உங்களுக்கு சவுண்ட் பார் டைப்பில் தான் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 55 inches ஃபுல்லாகவே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் உங்களுக்கு 4K மாடல் இருக்குது, 4K இல்லாத மாடல் இருக்குது, நார்மல் ஃபுல் ஹெச்டி மாடல் இருக்குது. ஸோ இதே ஃபுல் ஹெச்டி மாடல் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 GB RAM 8 GB ஸ்டோரேஜ், இது ஃபுல் ஹெச்டி மாடல் எடுத்துகிட்டிங்கன்னா அதோட வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா ஃபுல்லாகவே. நார்மலாக 35,000 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுற டிவியை நாங்கள் 30,000 ரூபாய்க்கு கொண்டு வந்துருக்கோம் இந்த ஆஃபர் ப்ரைஸில் போட்டு. இதே அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4K மாடலில் எனக்கு வேணும், 1 GB RAM 8 GB ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 9.0 ஃபுல் அப்டேட்டோட எனக்கு நல்லா கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் வேணுங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 33,000 ரூபாய்க்கு பண்ணி தந்துட்டுருக்காங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 37,000 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறது, 1 GB RAM 8 GB ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 9.0 ஃபுல் 4K மாடலோட பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மலாக நார்மல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37,000 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறது. இதே உங்களுக்கு ஃபுல் ஆஃபர் இப்போ ஆடி மாதம் வந்ததுனால உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் போட்டுருக்காங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்லெஸ்ஸு 2 GB RAM வரும் ஃபுல்லாக, உங்களுக்கு 2 GB RAM 16 GB ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.0 வரும். உங்களுக்கு 2 GB RAM 16 GB ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 9.0. ஸோ இதுக்கு அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா
நார்மலாக உங்களுக்கு இதில் இன்ஷேர்ன்ற ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு நார்மல் 32 inches 40 inches அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் மட்டும்தான் ஸ்க்ரீன் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டிவியே டேரெக்டாக நீங்கள் மொபைலில் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறது டேரெக்டாக டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ரிமோட்ஸ்னால மிஸ் ஆகிச்சோ இல்லை ரிமோட் யூஸ் ஆகாத பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கூட டேரெக்டாக யூஸ் பண்ணுங்க. அதிலே உங்களுக்கு ஸ்க்ரீன் கிரேடிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே உங்களுக்கு கேமரா, அதாவது இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கா நீங்கள் டேரெக்டாக அதிலே கேமரான்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் என்ன கிளாஸ் போயிட்டுருக்கோ அதை டேரெக்டாக நீங்கள் இதில் பார்க்கலாம். அதுக்கடுத்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் பிளேங்கிறது நார்மலாக நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறது. இதுலேயே பார்த்தீங்கன்னா அடுத்த மிரர் கேஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபோன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஐஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக ஆப் ஸ்டோருங்கிறது அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா வந்து நார்மலாக பென்ட்ரைவ் கொண்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி கனெக்ஷன் மேக்ஸிமம் ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. ஹெச்டிஎம்ஐ போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நார்மலாக டிஸ்க் கனெக்ட் பண்ணுறது, அடுத்து வந்து கேமரா கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக, அடுத்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் ஏதாச்சும் கனெக்ட் பண்ணுறதுனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎஸ் சேர்த்து, இதுவும் உங்களுக்கு ஐபிஎஸ் பண்ணல், இதுவும் உங்களுக்கு ஐபிஎஸ் பண்ணல. இப்போ 50-55 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎஸ் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நார்மல் டேஸில் 43 வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்குது. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் 20 சேனல் மற்றும் இல்லாமல் பண்ணிருக்கோம். அவங்க மென்ஷன் பண்ணி வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 38,000 பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வேணும். ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் கொண்டாந்து காமிச்சால் மட்டும்தான் இப்போ நாங்கள் என்ன ரேட் சொல்லியிருக்கோமோ அந்த ரேட் ஃபைனல் பண்ணி தருவாங்க. இல்லை நீங்கள் நார்மலாக வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருந்து நார்மல் ப்ரைஸ் வந்து 43,000 தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார் கோட் மென்ஷன் பண்ணி நாங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபைனல் பண்ணி நீங்கள் பெஸ்ட் எடுத்து காட்டியிருக்கோம். அப்புறம் டிரான்ஸ்போர்ட்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ லோக்கல் ஒரு 50-60 kilometers சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஸ்டாலேஷன்லேருந்து எல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மதுரை கன்னியாகுமரி அந்த டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 300-500 அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் குறிப்பிட்ட டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும் தான் வாங்குவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே பஸ்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டபுள் சார்ஜ் தான் போடுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 உங்களுக்கு அதிகமாக தான் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கிட்டத்தட்ட 1,500 2,000 வரும். ஸோ நாங்கள் வந்து மீடியமாக டிவி புக்கிங் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்காக ஒரு ஆஃபர் மாதிரி போட்டு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் 500 மட்டும் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக இங்கேருந்து கன்னியாகுமரி வந்து வீட்டில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்து எல்லாம் நீட்டாக டெமோ எல்லாம் காமிச்சிட்டு போயிடுவாங்க.